ஆளுநர்களை வைத்து இணைய அரசு நடத்த முற்படும் மத்திய பாஜக அரசின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் என அவுட்லுக் ஆங்கில இதழுக்கு அளித்த நேர்காணலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவுட்லுக் ஆங்கில இதழின் நேர்காணலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். 2021 ஆண்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது சந்தித்த பெரிய சவால்கள் என்ன? இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கோவிட் 2வது பேரலை என்கிற மிக நெருக்கடியான காலகட்டத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றது என்றும் மக்களின் உயிரை காக்க வேண்டிய மிகச் சவாலான பணிகளை மேற்கொண்டு இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுத்ததாக குறிப்பிட்டார். முந்தைய ஆட்சியாளர்களின் மோசமான நிர்வாகச் சீர்கேடு மற்றும் ஊழல் முறைகேடுகளால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அரசின் நிதி நிலைமையும் படுபாதாளத்திற்கு போயிருந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகளை பறிக்கின்ற மத்திய அரசுக்கு அடிபணிந்தவர்களாக அதிமுக ஆட்சியாளர்கள் இருந்ததால் தமிழ்நாட்டின் அடிப்படை கட்டமைப்பே சீரழிந்திருந்தது என்று முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாட்டின் நிலை என்ன, 3 ஆண்டுகளில் உங்கள் அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் என்ன என்ற கேள்விகளுக்கு பள்ளிக்கல்வி முதல் உயர்கல்வி வரை தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது, மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவின் மருத்துவ தலைநகர் என்ற பெருமையை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தொழில் வளர்ச்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் பல கட்டங்கள் முன்னேறி இந்தியாவின் 3வது பெரிய மாநிலம் என்ற நிலைக்கு தமிழ்நாடு உயர்ந்துள்ளது. குஜராத் மாடலில் இருந்து திராவிட மாடல் எப்படி வேறுபட்டது என விளக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு திராவிட மாடல் என்பது வேறெந்த மாடலுடன் ஒப்பிட இயலாத தனித்துவமான முன்மாதிரியாகும் என்றும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடலுக்கு எளிமையான விளக்கம் என்றும் ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். தவறான GST நடைமுறைகளுக்கும் நிதிப்பகிர்வில் மாநில அரசுகளை மதிக்காத போக்கும் நிலவும் சூழலில் எப்படி திட்டங்களை தீட்டி இத்தகைய நிதி நெருக்கடியில் அவற்றை தொடர்ந்து செயல்படுத்துகிறீர்கள் என்ற கேள்விக்கு மிக்ஜம் புயல் மற்றும் மழை வெள்ள நிவாரணம் குறித்து பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியும் பேரிடர் நிவாரண நிதியை இதுவரை வழங்கவில்லை என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசே தனது பங்களிப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கியது என்றும் மிக கடினமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டாலும் மக்கள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் சுணக்கமின்றி செயல்படுகிறோம் என்றும் முதல்வர் தெரிவித்தார். INDIA கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் வெளியேறியது உங்கள் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா என்ற கேள்விக்கு தேர்தல் களம் என்று வருகிற போது ஒரு சில சவால்கள் எல்லா தரப்புக்கும் இருக்கும் என்றும் மக்கள் மனங்களை வெல்வதில் INDIA கூட்டணிக்கு எந்த சவாலும் இல்லை என்றும் அவர் பதிலளித்தார். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் மத்திய அரசின் அரசியல் கருவிகளாக மாறி வருவதையும் அது இந்திய ஜனநாயகத்தை சிதைப்பதையும் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பாஜக ஆட்சியில்லாத மாநிலங்களில் உள்ள ஆளும் கட்சியினர் மீதுதான் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, CBI ஆகியவை பாய்கின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார். ஆளுநர்கள் போடும் முட்டுக்கட்டுகளை மீறி தமிழ்நாடு எப்படி தனது அபிலாஷைகளை நடமாக்குகிறது என்ற கேள்விக்கு ஆளுநர்களை வைத்து இணைய அரசு நடத்த முற்படும் மத்திய பாஜக அரசின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் என்று முதலமைச்சர் பதிலளித்தார். INDIA கூட்டணி வெற்றி பெற உதவும் காரணிகளாக எவை இருக்கும், மோடியை வெல்வது உண்மையில் சாத்தியமா என்ற கேள்விகளுக்கு 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இந்தியாவில் பெரும் தொழிலதிபர்கள் தவிர வேறு எந்த ஒரு தரப்பினரும் நிம்மதியாக இல்லை என்றும் பல்வேறு தரப்பினரும் எதிர்கொள்கின்ற சிக்கல்களே INDIA கூட்டணிக்கு சாதகமானதாக அமையும் எனவும் தெரிவித்த முதலமைச்சர் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட மீண்டும் யார் வந்துவிடக் கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், அது தேர்தல் முடிவுகளில் தெரியும் என்று பதிலளித்தார்.